Assalamualaikum, hello everyone, welcome back to my channel Aisha's Gallery. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனில் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் அகெயின் குவைத்துக்கு போக முடியாது. ஸோ அதனால் நான் வந்து தனியாக வீடு பார்த்துட்டு தனியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுக்காக தனியாக வீடு பார்த்ததும் அதுக்காக நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை, நார்மலாக ஒரு 2 BHK வீடு தான். ஸோ எங்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸும் கஷ்டம், ப்ளஸ் வந்து பயமாக இருக்கும். அண்ட் இது வந்து எனக்கு வந்து ஓவராலாக ஒரு 90% வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு இந்த வீடு. ஸோ இந்த வீடு தான் நான் வந்து ஓகே பண்ணியிருந்தேன். ஒரு 3-4 days பிஃபோர் வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே அஃபி ஜூம் ஒன் பண்ண போயிருந்தோம். க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இசு அங்கேயே குளிச்சுட்டாரு, ஃபுல்லாக தண்ணியில் விளையாடிட்டு ஃபுல்லாக வெட் ஆகிட்டாங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு 2 days அப்புறம் வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ இது வந்து ஈதுக்காக ஷாப்பிங் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ. எப்போதும் போல் இன்றைக்குமே இந்த டைமுமே ட்ரெண்ட்ஸில் தான் வந்து இசானுக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ட்ரெண்ட்ஸை தவிர்த்து வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே வந்து இவருக்கு ஆப்டா ட்ரெஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே எடுத்தது எனக்கு ஓகேவாக இருந்ததுனால இந்த டைமும் இங்கேயே தான் எடுத்திருந்தேன். அஃபிஃபாக்கு வந்து இன்னொரு ஷாப்பில் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஷாப்பில் போய் எடுத்ததை வந்து நான் வீடியோ எடுக்கலை. அண்ட் இன்றைக்கி வந்து இசானோட பர்த்டே ஆல்சோ. இன்றைக்கி மீன்ஸ் இந்த வீடியோ நான் போடுறேன் இன்றைக்கி தான் போட போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் பண்ணுற அன்றைக்கி இசுக்கு பர்த்டே. ஆனால் நான் இன்னும் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை, ரொம்ப பிஸியாக வீடு ஷிஃப்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம பிஸியாக போயிட்டுருக்கு. ஷிஃப்டிங்கிறத விட எல்லா சாமானும் 8 to Z எல்லா திங்ஸுமே வந்து புதுசாக வாங்கி போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம், ஃபேனு டியூப் லைட் அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு வாங்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வந்து காரைக்கால் சத்யாவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஷாப்புக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஓரளவுக்கு ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்தது மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. நான் ரொம்ப ஷாப்ஸ்லாம் போய் விசாரிக்கலாம் இல்லை, இங்கே வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் வெப்சைட்டில் செக் பண்ணியிருந்தேன், சத்யா வெப்சைட்டில். அண்ட் பார்த்திங்களா வெப்சைட்டில் வந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இங்கே வாங்குறத விட நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாக்கா நம்மளுக்கு ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி கூட பண்ணுறாங்க. சரி நேர்லேயும் வந்து ஒருத்தரை பார்த்துக்கலாமே தான் வந்தேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி நான் வந்து வெப்சைட்டில் பார்க்கும்போது சில விஷயம் வந்து லைக் இப்போ வந்து இந்த 3 burners வந்து நான் ஒரு 4000 ரேஞ்சில் பார்த்துருந்தேன். இங்கே வந்து 4700 சம்திங் சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு வந்து ஆன்லைனில் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஆஃபர் போடுறாங்க. ஆனால் அந்த ஆஃபர் நான் ஷோ பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எவ்ரி வெனஸ்டே வந்து ஆஃபர்ஸ் மாறிட்டே இருக்கும், ரேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ரேட் இருக்கோ அப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைனாக்க ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் பார்க்கும்போது நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஏதாச்சும் அப்ளையன்சஸ் வாங்கணும் நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சத்யாவில் வந்து நான் என்னென்ன வாங்கினேங்கிறது வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தேன், அப்புறம் மிக்ஸி வாங்கியிருந்தேன். மிக்ஸி நான் ஒரு மிக்ஸி வாங்க தான் போனேன், பட் அவங்க வந்து என்னை கொஞ்சம் இது வாங்காதீங்க அது வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3000 வாங்க போனதை எனக்கு 5000 சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க. ஸோ ஃபேன் டியூப் லைட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணலாம், மற்ற திங்ஸ் இல்லைனாலும் ஃபேனோ இல்லை டியூப் லைட்டோ மற்ற திங்ஸ் எல்லாமே இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில்வர் அப்புறம் வந்து மற்ற கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தேன். 8 to Z எல்லா திங்ஸும் வாங்கி ஆகணும். அண்டு வந்து எப்படி சொல்கிறது என்னென்ன வாங்கணுங்கிறது எனக்கு நினப்பே இருக்க மாட்டேங்குது. என்ன தான் வந்து நோட்ஸ் எழுதிட்டு போனாலும் சில திங்ஸ் நான் மறந்து மறந்துட்டு வந்துடுறேன். வீட்டில் இருக்கிற ஒர்க் பார்க்கணும் அண்ட் வெளியில் போயிட்டு திங்ஸ் வாங்கணும், இப்படியே வந்து டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 1 weekனால வீடியோ கூட போடவே முடியல, ஏன்னா 1 week or 10 days வந்து நான் இந்த வேலையை தான் அலைஞ்சிட்டு இருந்ததுனால. ஸோ மோஸ்ட்லி வந்து 90% குவைத் போயிடலாங்கிற மாதிரி தான் ஐடியா இருந்தது. ஸோ அஃபிஃபாக்கு வீசா கிடைக்கல இப்போதைக்கு, வந்து குவைத்தில் வந்து நியூ விசாஸ் எதுவும் இஷ்யூ பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் வந்து நானும் இசு மட்டும் போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இசு வந்து சாரி அஃபிஃபாக்கு வந்து அவங்களும் வரேன்னு ரொம்ப சொன்னதுனால தான் சரி தனியாக வீடு எடுத்து நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு.
இந்த ஷாப் பார்த்திங்கனா வந்து காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 149 இருந்துச்சு இப்போ 159 மாற்றிட்டாங்க. அண்ட் இந்த ஷாப்பில் மட்டுமே நான் 15,000 நான் திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஏ டு இசட் எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. சில திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் மூணு நாளைக்கு ஒருத்தர் இந்த ஷாப்புக்கு வரதும் 3,000, 4,000, 5,000 வாங்குறதுமா இருந்துச்சு. நிறைய திங்ஸ் இங்கே வாங்கியிருந்தேன் பிகாஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க வேண்டியதாக. ஒரு கிச்சனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கண்டெய்னராக இருக்கட்டும், இல்லை கார்பெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கண்டெய்னர் பாக்ஸ் வந்து நம்ம மசாலாஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ இப்போதைக்கு வந்து காட், அப்புறம் வந்து பெட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். பீரோ வாங்கணும், ஏன்னா இப்போ திங்ஸ் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக பீரோ தேவைப்படும். அண்ட் இப்போதைக்கு வந்து ஒரு ரூம்க்கு உள்ளது மட்டும் தான் நான் செட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு ரூமுக்கு வந்து அப்புறம் செட் பண்ணணும். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அஃபிஃபா இசுவுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ நான் இந்த பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் தான் வாங்கினேன், ட்ரியோ. ஸோ 3 பர்னர், 2 பர்னரே எங்களுக்கு ஓகே தான். பட் ஸ்டில் சரி வாங்குறதும் வாங்குகிறோம், நம்ம வந்து சும்மா 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து வீணாகிற வரைக்கும் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்கட்டுமேனு சொல்லிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினேன். இது ரேட் பார்த்திங்கன்னா 4,900 சம்திங் வந்துச்சு. ப்ரெஸ்டீஜில் இருக்கிற 3 பர்னர் தான் நான் வந்து ஆன்லைனில் பார்த்து வச்சுருந்தேன். அது வந்து ஆஃபரில் பார்த்திங்கன்னா 4,000 கிடச்சிச்சு, சேம் 3 பர்னர் தான். பட் அந்த ஆஃபர் டைமில் வந்து நான் நினச்சேன் ஓகே நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஆஃபர் இருக்குங்கிறதுக்காக நான் வந்து அதை விட்டுட்டேன். எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவ்ரி வெனஸ்டே வந்து இந்த ரேட் டிஃபர் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் சரி நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக ஓகேவாக இருந்தது. மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே இருக்கிற ரேக்கில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் மிக்ஸி பார்த்திங்கன்னா விடியமில் வந்து ஒரு 2,700 ஒரு மிக்ஸி இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி பார்க்கும் போது, ஒரு க்ரீன் கலரில் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக. அதுதான் வாங்குறதுக்கு போனேன், அது ஓகேவும் நான் சொல்லிட்டேன். லாஸ்ட்டில் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அவங்க வந்து இதை பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும், இதுக்கு 3 ஜார்ஸ் விட 4 ஜார்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஜூஸர் மிக்சர் எல்லாமே சேர்ந்து வருது, வாட்ஸும் பார்த்திங்கன்னா 750 வாட்ஸோடு வரும், ஸோ உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால ஓகே இதே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மிக்ஸி வந்து 5,000 வந்துச்சு, 4,850 சம்திங். பட் நல்லா இருந்துச்சு, ஓகேவாக இருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு 4 ஜார் கொடுத்துருக்காங்க, நார்மலாக ஒரு சின்ன பெட் ஜார் இருக்குது, அப்புறம் வந்து ஜூஸ் அண்ட் மிக்ஸரும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து வாட்ஸ் நிறையா இருக்கிறதுனால வந்து நம்ம மாவு கூட அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்காக கிரைண்டர் வாங்கி அது ஒரு பக்கம் வந்து பைசேவும் வந்து நம்மளுக்கு வைக்கணும், ப்ளஸ் வந்து இடமும் நம்மளுக்கு வந்து கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் எங்களுக்கு மட்டும் தானே நம்ம வந்து மிக்சர்லேயே போட்டு மாவியும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதே வாங்கிட்டேன். ஸோ வாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக மாவும் அரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது. ஸோ டோட்டலி இதுக்கு வந்து 4 ஜார்ஸ் கொடுத்துருந்தாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் 3 இருக்கும், அப்புறம் ஜூஸர் ஜாரும் சேர்த்து. ஸோ கண்டிப்பாக ஜூஸ் நம்ம போட தான் போகிறோம், சரி எதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஜார் வாங்கிட்டு இதோட சேர்த்தே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ விடியம் V-Star. அஃபிஃபா ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் வந்து ஸ்டவ் வாங்கியிருக்கோம், மிக்ஸி வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் புது வீட்டில் இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஈவன் இஸான் ஆல்சோ. ஸோ நான் வந்து இந்த ஷாப்பில் 159 ஷாப்பில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ சின்ன ஜார்லேருந்து பெரிய பாக்ஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ சின்ன சின்ன மசாலாஸ்க்கும் தனியாக, அப்புறம் மற்ற திங்ஸ்க்கு மாவு வரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அங்கே தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக லிட் க்ளோஸ் ஆகுது, நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ என்னென்ன திங்ஸ் தேவையோ ப்ரொவிஷன்ஸ்லாம் போயிட்டு ஒரு நாள் வாங்கி எல்லாத்தையும் கொட்டியும் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக முடியாது.
ஏன்னா அவ்வளோ திங்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஒரு இடத்துல மாற்றுறதுலாம் வந்து லேசான விஷயமே இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஈவன் நைட்லலாம் லேட்டாக தூங்குறதுனால இப்போலாம் 7:30, 8:30 அவ்வளோ தூக்கம் வருது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக. ஒரு 1 வீக் அப்புறம் தான் வந்து பேக் டு நார்மல்னு வருவேன். ஸோ இது வந்து உப்பு கொட்டி வச்சுருக்கேன் இந்த ஜாரில். அண்ட் இது வந்து ஆயிலுக்கு வந்து ஒரு கேன் வாங்கியிருந்தேன், 120 ருபீஸ்க்கு இது வாங்கினேன். நல்லாயிருக்கு, ஆயிலெலாம் லீக் ஆகலை. பட் இதே கேன் வந்து இந்த 159 ஷாப்பில் 2 கொடுத்தாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடி இது வாங்கினதுனால வந்து சோ வீணாக வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்பைசஸ் செலவு பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நட்ஸ்லாம் கொட்டி வச்சுக்கலாம், ஸ்பைசஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கேண்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஜஸ்ட் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கிஸ்மிஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் வந்து எடுத்த அந்த திங்ஸ்லாம் சூட் கேஸில் அப்படியே இருந்தது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கபோர்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அண்ட் இன்னுமே வந்து ஃபுல்லாக வச்சு முடியல. கண்டிப்பாக இந்த ஒரு பீரோவில் வந்து இடம் பத்தவே பத்தாது எங்கள் 3 பேரோட திங்ஸ்க்கு. ஸோ இன்னொரு பீரோ வாங்கணும் போல். ஜஸ்ட் இப்போ தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தோசை தவா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் நிறையா திங்ஸ் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணது எல்லாமே 1 by 1 வந்துட்டு இருந்தது. ஸோ பட்டர்ஃப்ளைல வந்து 28 cm ரேப்பிட் ஆம்னி ரேப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தோசைக்கல் இது. ஆக்சுவலி இதுக்கு வந்து இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் அண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லாயிருக்கு. 469 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இது. ஸோ நல்லா பக்காவாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டிஷ்லாம் வந்து கழுவிட்டு நம்ம வந்து வைப்போம் இல்லையா, ஸோ அது வந்து தண்ணி வெளியில் நிறையா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு தண்ணியும் சேர்த்து அது வந்து எடுத்துடும். லைக் வந்து நம்ம களி வச்சதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே வாஷ்பேஷன்லேயே வந்து ட்ரைன் ஆகுற மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு லேம்ப் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லேம்ப் தான் இது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு ஆர்டர் பண்ணேன். ஓகே, நான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்து ரொம்ப குட்டி கோனாக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு வந்து அந்த 159 ஷாப்பில் தான் வாங்கினேன். 6 பேஸ்கெட்ஸ் இருந்துச்சு, நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பெட் ஜார்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்க பார்க்க எத்தனை டைம் போனாலும் எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்கி வாங்கிட்டு வந்து வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக எதுக்காச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து இட்லி சுட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாலை காய்ச்சிட்டு இட்லி தான் எங்கள் வீட்டில். ஸோ இன்னும் ஃப்ரிட்ஜ் நான் வாங்காததுனால திங்ஸ் எதுவுமே என்னால் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ அன்னைக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது மட்டும் தான் நான் வாங்கிட்டுருந்தேன். அண்டு இப்போ வந்து இட்லி பொடி பண்ணிக்கலாம், அதுவாக இருந்தாக இட்லியோ தோசையோ நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இட்லி பொடி மட்டும் பண்ணி வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஈத். நான் ஈதுக்கு 2 டேஸ் பிஃபோரே வந்து புது வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ ஈதுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கும் சேர்த்து வந்து தொழுகை வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ 6:30 வந்து தொழுகை வச்சுருந்தாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் பேருக்கு தனித்தனியாக. அண்ட் கரெக்டாக மணி 6:30 ஆகுது. 6:40 வந்து தொழுகை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஐ மீன் போன ரம்ஜானுக்கு நோன்பு பெருநாளுக்கு வந்து தொழுகை போகலை. ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்போ அந்த கொரோனா இஷ்யூ. இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆகிட்டார். மறைமுகமான ஏராளமான சிறிய இணை வைப்பிலே விழுகிறார்களா இல்லையா? ஆக நாம இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பொழுதும் ஏகத்துவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, அச்சு பிசுறாமல் நாம் பின்பற்ற வேண்டும். அல்ஹம்துலில்லா, ஈத் பெருநாள் தொழுகை ரொம்ப நல்லபடியாக முடிச்சிச்சு. அண்ட் ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஹாப்பி அண்ட் ரொம்ப பிளஸ்ட், ரொம்ப பிளஸ்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜமாத் கூட சேர்த்து தொழுகிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்டு பெருநாள் தொழுவை முடிச்சுட்டு வந்து நானும் இசு அஃபீஃபா மட்டும் தான் வந்திருந்தோம் பைக்கில். அண்ட் ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ நியூ ஹவுஸ் எல்லாமே வந்து புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்கு. அண்ட் ஈதோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒரு 2-3 இயர்ஸாக வந்து குவைத்தில் இம்தி கூட தான் வந்து நாங்கள் பெருநாள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த டைம் வந்து இம்தி இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இன்ஷால்லா இம்தி கூட கொண்டாடணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி. மா